அந்த விஷயத்துக்கும் முன்னரி இவ்வளவு பலன் கொடுக்குதா என்னன்னு பார்க்கலாமா. பொங்கல் கேசரி போன்ற இனிப்பு பலகாரங்கள் சுவையை அதிகரிக்க அதிக பேர் முந்திரி சேர்த்து சமைப்பதுண்டு. இந்த முந்திரி எவ்வளவு சுவையா இருக்கும் அதை விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு மட்டுமே தெரியும். கொல்லம் பழம் என்று சொல்லக்கூடிய முந்திரி பழத்துல இருந்து தான் கிடைக்குது. முந்திரியில அதிக கொழுப்பு இருந்தாலும் உடல் நலத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கொழுப்புகளை இந்த முந்திரி பழத்துல இருக்கு. 100 கிராம் முந்திரியில 550 கலோரிகளும் நார்ச்சத்து கால்சியம் விட்டமின் பி போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்கு. யாருக்கும் சரிப்பட்டு வரும் யாருக்கெல்லாம் சுத்தமா சரிப்பட்டு வராதுன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது எலும்புகள் வலிமையாகும். எலும்புகளுக்கு கால்சியம் எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு மெக்னீசியம் ரொம்ப முக்கியம். எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு மெக்னீசியம் உதவுது. இதன் மூலமாக எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க வழி செய்கிறது. தினமும் 2 முந்திரியை சாப்பிடுறது மூலமா எலும்புகள் ரொம்பவே வலுவாகும். இரண்டாவது தசைகளை வலிமையாக்கும். முந்திரி பருப்புல அயன், மெக்னீசியம், காப்பர் போன்ற சத்துக்கள் நல்ல வலிமையான தசைகள் பெற உதவி செய்கிறது. உடல்ல வலுவாக விருப்பப்படுறவங்க முந்திரி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மூன்றாவது நரைமுடியை தடுக்கும். முடியோடு ஆரோக்கியத்துக்கு தேவையான மெலனின் எனும் ஹார்மோனை பெருக்குகிறது. இதனால தலைமுடி ரொம்ப கருப்பா இருக்கும். காப்பர் மற்றும் இரும்பு சத்துக்கள் தலைமுடி அடர்த்தி அதிகமாக வழி செய்யும். நரைமுடி வழுக்கையை இருக்கவங்க முந்திரி சாப்பிட்டு வர நல்ல மாற்றம் அளிக்கும். முந்திரியில இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 to 5 முந்திரி மட்டுமே சாப்பிடணும். அதிகமா சாப்பிடும் போது இதுல இருக்கக்கூடிய ஒரு சில அமிலங்கள் சிலருக்கு தலைவலி ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. அழற்சி, தலை சுற்றல் பிரச்சனை இருக்கவங்க இந்த முந்திரியை அதிகமா சாப்பிடக் கூடாது. கிட்னி மற்றும் பித்தப்பை பிரச்சனை இருக்கவங்க இதை சாப்பிடக் கூடாது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.